ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபாரின்ல எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற ஏதா குறும்பு பண்ணிட்டே இருக்கிற ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு அனிமலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ரக்கூன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரக்கூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நார்த் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, யூரோப், ஜப்பானில் தான் இருக்கும். இதோட கண்ணுக்கு கீழே கருப்பு கலராக ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று இருக்கிறதுனால இது திருட மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நைட் டைமில் சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்றதை பார்க்கறதுக்கு நிறைய பேரோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிற டஸ்ட்பின் எல்லாம் கொட்டி வாரி திருப்பி போட்டு அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்க்கும். சில பேரோட வீட்டுக்குள்ளெல்லாம் கூட எப்படியோ திறந்து போய் அங்கே எதாவது இருக்குன்னு பார்த்துருக்கான். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ரக்கூன்ஸ் ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது. இந்த ரக்கூன்ஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இப்போ பார்க்கலாம். ரக்கூன்ஸ் இன்டெலிஜென்ட்டான க்யூரியஸான அனிமல்ஸ். இந்த ரக்கூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியான, எல்லா விஷயத்துலையும் ஆர்வத்தோடு இருக்கிற விலங்குகள். இதோட அறிவு திறனையும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸையும் பார்த்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வியந்து போயிருக்காங்க. இந்த ரக்கூன்ஸ்கிட்ட எந்த ஒரு பசில் கொடுத்தாலும் அதில் அதுக்கு தேவையான உணவுன்ற விஷயம் இருக்கிற வரைக்கும் அதை எப்படியா கண்டுபிடிக்க அதால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ரக்கூன்ஸோட கைகள் நம்மளோட கைகள் மாதிரியே இருக்கிறதுனால முக்கியமாக இந்த ரக்கூன்ஸால் பூட்டை சாவியே இல்லாமல் வெறும் அதோட கைகளை வச்சு ஈஸியாக திறக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டோர் நாப் ஓப்பன் பண்ண முடியும், நம்ம கிட்டேருந்து பிக் பாக்கெட் அடிக்க முடியும், நம்ம சிட்டி ரூட்ஸ் எல்லாம் கூட சில நேரத்தில் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு அனிமலால் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நம்ம கண்டுபிடிச்ச காம்ப்ளெக்ஸான பூட்டை கூட ஈஸியாக திறக்க முடியுதுன்றது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ரக்கூன்ஸ் அதோட உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும். இந்த ரக்கூன்ஸோட கைகள் அதுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக அமைஞ்சிருக்கு. இதோட கைகள் டச் சென்சிட்டிவாக இருக்கும். அதாவது இதோட ஃப்ரண்ட் பாஸில் நிறைய சென்சரி செல்ஸ் இருக்கும். அதாவது இந்த இடத்துல நிறைய நரம்புங்க இருக்கும். இதனால் ரக்கூன்ஸை ஒரு பொருளை பார்க்காமையே வெறும் தொட்டு பார்த்து அந்த பொருள் என்னதுன்னும் அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வனப்பகுதிகளில் இரவு நேரங்களில் ரக்கூன்ஸ் அதோட உணவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரக்கூன்ஸோட கைகள் மேலே தண்ணி படும்போது அங்கே இருக்கிற நரம்புங்கள்லாம் ஸ்டிமுலேட் ஆகி இன்னும் நல்லா வேலை செய்யும். இதனால் ரக்கூன்ஸ் அதோட உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஃபாரஸ்ட்ஸ் எல்லாம் சிட்டிஸாக மாற மாற மற்ற அனிமல் பாப்புலேஷன்ஸ்லாம் குறைஞ்சிட்டு இருக்கும் போது ரக்கூன்ஸோட பாப்புலேஷன் மட்டும் இன்னும் அதிகமாகிட்டு இருந்தது. ஜென்ரலாக முன்னாடியெல்லாம் ரக்கூன்ஸ் சதுப்பு நிலங்கள் அப்புறம் வனப்பகுதிகளில் ஏரி குளங்கள் கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தது. எதா ஆபத்தில் இருந்தால் மண்ணில் குழி தோண்டி இல்லைனா மரத்தில் இருக்கிற ஓட்டையில் போய் ஒளிஞ்சிக்கும். பட் அதோட சுற்றுச்சூழல் மாறினதுனால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்குச்சு. இப்போது சிட்டிஸ்லேயும் ரக்கூன்ஸ் ரொம்ப கேஷுவலாக வாழ்ந்துட்டுருக்கு. வீட்டு தோட்டத்தில் யூஸ் பண்ணாத வண்டியில் இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு உணவுக்கு சுத்தி இருக்கிற மக்களுக்கு பயங்கரமா தொல்லை கொடுத்துட்டு இருக்கு. ரக்கூன்ஸை ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஈட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட உணவு பழக்கங்களை மாற்றிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரக்கூன்ஸ் வந்து ஆம்னிவோர்ஸ். ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து நட்ஸ், பழங்கள், சின்ன சின்ன பூச்சிகள், தவளைங்க அப்புறம் மற்ற சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிடும். உணவு கிடைக்காத நேரத்தில் டஸ்ட்பின்ஸ் எல்லாம் கொட்டி வாரி அதில் தான் இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே எப்படியா திறந்து போய் அங்கே தான் இருக்கான்னு பார்க்கும்.